இந்த கொட்டாங்குச்சி எலுமன்னு சொல்றோம் இல்லையா முட்டிக்கு வந்து மேல் பகுதியில் இருக்கும் அதை ஆட்டினோம்னா லைட்டா ஆடும் கொஞ்சமா முட்டிய மடக்குங்கம்மா மடக்குங்க हाई फ्रेंड्स ना उंग डॉक्टर भारती एएल आरोग्य स्पाइन एंड बोन केयर सेंटर मीनू सदिखे रोम सन्ोष लास्ट टाइम उ चेनल वो मुटी वलिय पत्ती नेक्स्ट वीडियो पड़े अब इनकी वो मुटी वली नाम इन पड़नों अभी पता डीटेल एक्सप्लेन पड़पो नागिट वह पेशेंट वो मुटी वल वो मैडम इन वो पड़कटे ऐर मुटे की सामनम उ ना पल वर्ष आगुद्धा स्पेशल लेडीस वो ना कोना कीये वह उमाटे सब पे वह नमाज पड़ा नमाज पड़े कीये ना उमाटे पिना ना चार ना उड़े अब नयाटा प्लस पाती इंडियन टॉयलेट उड़ा अदपोक पाती कल एलिच बेटे वो मुटी वली स्टार्ट आगे कुछ और पत् पद निषंधा कुछ फ्री आगे किचन को वेले से कल वली रोम वलिया और पक तांगी तांगी கிட்ட சொல்றாங்க நான் ஒரு சைடா நடக்கறேன் அப்படினு சொல்றாங்க இந்த முட்டி வலி வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நிறைய பேஷன்ட் வந்து அவங்களோட சிம்டம் வந்து சொல்வாங்க சோ இது எதனால வருது அப்படிங்கறத தான் நான் இப்ப உங்களுக்கு டீடைலா நான் சொல்ல போறேன் சோ நம்மளுடைய மூட்டு எலும்பு பாத்தீங்கன்னா மூணு எலும்புகளால ஆனது என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபீமர் இது வந்து டிபியா அது போக பாத்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சி எலும்புன்னு சொல்றோம் இல்லையா முட்டிக்கு வந்து மேல் பகுதியில் இருக்கும் அது ஆட்டினோம்னா லைட்டா ஆடும் சோ இந்த மூணு எலும்புகளால ஆனதுதான் இந்த மூட்டு பகுதி இந்த மூட்டு பகுதியில ப்ராப்பரா இங்க வந்து ஒரு இடைவெளி எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும் அந்த இடைவெளி கம்மியாகும் போது தான் நமக்கு வந்து இந்த மூட்ல வந்து வலி வரது எலும்புல வந்து தேய்மானம் எல்லாம் வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு எதனால வந்து இந்த ஜவல வந்து தேய்மானம் ஏற்படுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஏஜ் ரிலேட்டடா இருக்கலாம் இல்ல வந்து சில பேத்துக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் அதாவது எலும்பு தேய்மானம் ஆகிறது எலும்புல வீக்கம் வரது இந்த மாதிரி பல ரீசன்னால எலும்புல அடிபடுறது சின்ன வயசுல கீழே விழுந்திருப்பாங்க அதனால வந்து டேமேஜ் ஆறதுனால நிறைய ஓவர் வெயிட் இருக்கிறதுனால தைராய்டு இருக்கிறதுனால ஸ்பெஷலி வந்து தைராய்டு இருக்கிற நிறைய பேஷண்ட்க்கு வந்து இந்த முட்டு வலியை வந்து நான் பார்க்கறேன் சோ இதெல்லாம் வந்து மூட்டு வலி வரதுக்கான ஒரு ரீசன் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி வரும்போது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இதனோட ரெண்டு எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இடைவெளி வந்து ப்ராப்பரா மெயின்டெய்ன் ஆகாது அதனால என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா எலும்பு வந்து இப்படி ஒன்னோட ஒன்னு உரசிட்டு இருக்கும் அத நான் டீடைலா நான் உங்களுக்கு ஒரு எலும்பு வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு படத்தோடையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதுதான் மூட்டு பகுதியினுடைய ஒரு எக்ஸ்ரேயோட ஒரு ஜெராக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இதுல பாத்தீங்கன்னா இது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ரே இந்த அளவுக்கு இடைவெளி வந்து மெயின்டெய்ன் ஆயிருக்கணும் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கணும் சோ இப்படி இருந்தாதான் நம்ம மூட்டு வந்து ஹெல்தியா இருக்கு அப்படிங்கற அர்த்தம் இதுவே வந்து இதற்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இடைவெளி கம்மி ஆகும்போது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த எலும்பு ஒன்னோட ஒருச ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நடுவுல இருக்க பாத்தீங்களா இந்த டிபியல் டியூபரோசிட்டின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இந்த டிபியல் டியூபரோசிட்டி போய் இந்த மேல இருக்க இந்த ஃபீமர் மேல அழுத்த ஆரம்பிக்கும் குத்துற மாதிரி வலி இருக்கும் படிக்கட்டு ஏறும் போது முட்டி மடக்கி கீழே உட்காரும் போது இது போய் இதுல லைட்டா ஒரு குத்து குத்தும் போது என்ன ஆகும்னா நமக்கு வலி வந்து பயங்கரமா சிவியரா இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ல கீழே ஒன்ஸ் உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களால எந்திரிக்கவே முடியாத ஒரு ஆளோட சப்போர்ட் இல்லாம எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க செவத்த பிடிப்பாங்க இல்ல யாராவது கை பிடிச்சு தூக்கணும் அவங்கள அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்துடும்
இந்த எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணலனா கண்டிப்பா இந்த ரெண்டு எலும்புகளும் ஒன்னோடு ஒன்று உரசி தேய்மானம் வரும். பிளஸ் உரசாமலும் தேய்மானம் ஏஜ் ரிலேட்டடாக வர்றதுக்கான சான்ஸும் நிறையவே இருக்கு. இப்போ நான் முன்னாடி காமிச்ச எக்ஸ்ரேக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது குறுக்கக்கூடிய இடைவெளி இருக்கு இல்லையா, இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி கம்மியாகி இது ஒன்னோட ஒன்று உரச ஆரம்பிக்குது. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீ மூமெண்ட் வந்து இருக்காது, அவங்களால கால் மடக்கி கால் எடுத்து வச்சு நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டலா கொட்டாங்குச்சி எலும்புக்கும் இந்த நம்மளுடைய கால் தொடை எலும்புக்கும் இடையில வந்து ஒரு இடைவெளி இருக்கணும். அந்த இடைவெளி குறையும் போதுமே பேஷண்ட்டுக்கு வந்து முட்டு வலி சொல்லுவாங்க. இந்த இடைவெளி கம்மியாக கம்மியாக எலும்புகள் வந்து ஒன்னோட ஒன்று உரசறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதை நான் எலும்பு வச்சு காமிக்கிற பாருங்க. இப்போ இது வந்து தொடை எலும்பு, இது வந்து காலில் இருக்கக்கூடிய எலும்பு, இதை வந்து நம்ம டிபியான்னு சொல்வோம், இதை வந்து ஃபீமன்னு சொல்வோம். இந்த ரெண்டு எலும்புகளுக்கும் இடைவெளி இருக்கும் போது நம்மளால ஃப்ரீயாக வந்து நடக்க முடியும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இடையில இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் பிளஸ் இந்த எலும்போடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ், எலும்போடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு ரெண்டுமே என்ன பண்ணும்னா நமக்கு ஒரு ஃப்ரீ மூமெண்ட்டை வந்து கொடுக்கும், காலை வந்து நமக்கு அசைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஜவ்வும் அந்த ஃப்ளூயிடும் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடும் தேய ஆரம்பிக்கும் போது எலும்பு வந்து ஒன்னோட ஒன்று உரச ஆரம்பிக்கும். உரசும் போது இப்படி காலை எடுத்து இப்படி நவத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது உரச உரச இந்த ரெண்டு எலும்புகளும் வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக தேய ஆரம்பிச்சிடும். இந்த முட்டியில வரக்கூடிய தேய்மானம் யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்காங்களோ அவங்கள வந்து இது ரொம்ப காமனா இருக்கும். ஈவன் ஒல்லியா இருக்கவங்கள லீனா இருக்கவங்களையும் இது இருக்கும். பட் ஆனா ஒல்லியா இருக்கவங்களை கம்பேர் பண்ணும் போது அதிகமா ஓவர் வெயிட் இருக்கவங்களுக்கு வந்து இது அதிகமா பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து தொடைப்பகுதி வரைக்கும் இருக்கிற ஃபுல் வெயிட்டும் நம்மளோட முட்டி மேலே போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு பொருள் மேலே நம்ம ஓவர ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு வண்டியோட டயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயர் வந்து ஓட 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 தேய ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உடம்பு மேலே வெயிட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும், இருக்கக்கூடிய ஃப்ளூயிடெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி காலத்தில் எல்லாமே வந்து ப்ராப்பரா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது, அதிகமா கால்சியம் இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கிறது, வெயில்ல அதிகமா எக்ஸ்போஷர் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏசி ரூம்ல வேலை செய்யறோம், விட்டமின் டி எல்லா பேஷண்ட்லயும் டெஃபிஷியண்டா இருக்கு. 100 பேர் வராங்கன்னா 95% மக்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து டெஃபிஷியண்டா இருக்கு. எலும்புல ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ், இது மூணுமே வந்து நார்மல் லெவல்ல இருந்தா மட்டும்தான் எலும்புல வந்து தேய்மானம் ஏற்படாது. அதே போல மூட்டுல ஏற்படக்கூடிய தேய்மானத்துக்கு மிக முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா, மூட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆயிடுது. ஸோ அது ட்ரை ஆகாம இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா ரெகுலர் ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது ரெகுலரா உடற்பயிற்சி, அதாவது ஒரு ஒரு எலும்புக்குமே வந்து பர்டிகுலர் எக்ஸசைஸ் இருக்கும். இந்த ஜாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, ஒரு ஒரு ஜாயிண்ட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பர்டிகுலரா எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ரெகுலரா செய்யாதப்போ வரக்கூடிய பிரச்சனை தான் இது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல ஒரு தாப்பால் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதவு வந்து ரொம்ப நாளா நம்ம வேலையே செய்யல, அதை வந்து திறக்க சாத்தல எதுவுமே பண்ணல அப்படின்றப்போ அங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடம் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு 5 மாசம் 6 மாசம் கழிச்சு அந்த தாப்பால போய் நம்ம திறக்கும் போது என்ன ஆகும்னா, ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆயில் ஊற்றி லூப்ரிகேட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா நல்லா அதை வந்து மூமெண்ட்டை வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்காக நல்லா அந்த தாப்பால மேலையும் கீழையும் ஆட்டுவோம். அதே போலதான் நம்மளுடைய முட்டுல வந்து நம்ம ப்ராப்பரா உடற்பயிற்சி கொடுக்காதப்போ, ஓவர் வெயிட் கொடுத்துட்டே இருக்கிறப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, அதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அது ட்ரையாக என்ன ஆரம்பிக்கும்னா, சுற்றி இருக்க தசைகள் எல்லாம் இறுக்கமாக ஆரம்பிக்கும். பிளஸ் அதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின்னால சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கம் உருவாகும். நிறைய பேஷண்ட் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் முட்டு வலியில் வரவங்க எல்லாமே வந்து முட்டி வந்து எப்பவுமே வீக்கமாக இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆக்சுவலி இந்த முட்டி வலி வந்து லைட்டாக தான் ஆரம்பிக்கும்,
நம்ம ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செஞ்சிருப்போம், அப்போ வந்து லைட்டா வந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க, அந்த வலியை வந்து அப்படியே கண்டுக்காம அசால்ட்டா விட்டுடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அது டெய்லியும் கொஞ்சம் வேலை செய்வாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த வலி பெட்டர் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா அவங்க ஓ நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு அதை ப்ராப்பரா கவனிக்காம விட்டுடுவாங்க. அது நாள்பட ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு முட்டி வலி இருக்கு டாக்டர், 4 வருஷமா வலி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வர பேஷண்ட்டும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த 4 வருஷமும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ப்ராப்பரா கவனிக்க மாட்டாங்க. ஆனா நிறைய லேடிஸ் பிளஸ் இந்த டீச்சரா வேலை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நின்றுட்டே வேலை செய்வாங்க, அந்த எலும்புக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, ப்ராப்பரான முறையில வந்து ஒரு ட்ரீட்மென்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், நம்ம குத்துன இடத்திலேயே குத்திட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த எலும்பு வந்து இன்னும் கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி பண்ணாம எலும்பு கொஞ்சம் வலி ஆகுது, அந்த இடத்துல வந்து ஜாயின்ட்ஸ்ல வலி ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கு ப்ராப்பரா சின்னதா இருக்கும்போது ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டோம்னா வலி இல்லாம நம்ம லைஃப்பை வந்து ஓட்டிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எலும்பு வந்து லைட்டா தேய ஆரம்பிக்குது அப்படின் போதே அதுக்கு ப்ராப்பரான ஹெல்த்தியான சாப்பாடு, இன்னொன்று வந்து ஆயில் அப்ளிகேஷன், இன்னொன்று வந்து உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். முட்டி வலிக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் எனக்கு வலிக்குது நான் நடக்க மாட்டேன் உட்கார மாட்டேன் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உடற்பயிற்சி செஞ்சாங்கன்னா அந்த முட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க முட்டி வலியோட, அவங்கள வச்சு நான் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா முட்டி வலி வந்துருச்சு அப்படின்னா முட்டியை ஃபுல் ஃபிளஜா மடக்க முடியாது, நீட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், முட்டி மடக்கி நீத்துக்கும் போது கடகடன் சவுண்ட் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 90% பெட்டர் ஆயிடுச்சு. இன்னும் சில பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டியே வளைஞ்சிடும், எலும்பு 2 எலும்பு இருக்கு இல்லையா, மேல ஒரு எலும்பு கீழே ஒரு எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்புல கீழ்பகுதியில இருக்க எலும்பு ஒரு சைடா வெளிப்புறமா வளைய ஆரம்பிக்கும், அது ஜெனு வேரஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேர்த்துக்கு உள்புறமா வளைய ஆரம்பிக்கும், அதாவது இப்ப வந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த இடைவெளி குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த பேஷண்ட்டுக்கு வந்து உள்பக்கமா கால் வந்து முட்டி மட்டும் உள் பக்கமா இருக்கும், கால் வந்து விரிஞ்சிருக்கும். இன்கேஸ் வந்து இந்த பக்கம் அவங்களுக்கு வந்து இடைவெளி வந்து கம்மி ஆகுது அப்படின்றப்போ வெளிப்புறமா அவங்களுக்கு வந்து கால் வந்து வளைய ஆரம்பிக்கும், அதை வந்து நம்ம ஜெனு வேரம் டிஃபார்மிட்டி வேல்கஸ் டிஃபார்மிட்டிஸ்னு நம்ம மெடிக்கல் டேர்ம்ல வந்து சொல்லுவோம். இப்போ இந்த பேஷண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஏரியால ஃபுல்லா ஸ்வெல்லிங் ஆயிருக்கு, பிளஸ் இங்கேயும் இந்த முட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லிங்க இருக்கு. இந்த முட்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்னும் கொஞ்சம் கூட வீங்கி இருக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து முட்டி எதுவும் வளைய கிடையாது, எதுவும் கிடையாது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. நமக்கு இந்த பெட்டலர் மூமெண்ட்டை இப்படி ஆட்டி பார்த்தாலே, இந்த எலும்பை வந்து ஆட்டி பார்த்தாலே தெரியும் நமக்கு, அது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ரொம்ப எலும்பு தேய்மானம் இல்லை அப்படின்ற அர்த்தம். அதே போல் கொஞ்சமாக முட்டியை மடக்குங்க, இதுக்கு மேல அவங்களுக்கு வந்து மடக்கனா பெயின் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த எலும்புல வந்து தேய்மானம் இருக்கிறதுனால நல்ல ஃபோர்ஸா மடக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு, அவங்களால மடக்க முடிய மாட்டேங்குது. மெதுவா கால் நீட்டிக்கங்கம்மா, கால் ரெண்டும் இப்போ ஒட்டுக்கா சேர்த்து வைங்க பாப்போம். கால் ரெண்டும் ஒட்டுக்கா சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சந்து மாதிரி இங்க கீழே வந்து உருவாகுது. இந்த மாதிரி சந்து வந்து உருவாக கூடாது. யூஸ்வலி கால் சேர்த்து வச்சாங்கனாலும் இந்த கேப் வந்து இல்லாம கால் வந்து ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. இந்த கேப் ஃபார்ம் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த லேட்ரல் சைடு, அதாவது உடம்புடைய வெளிப்புறமா அவங்களுக்கு வந்து காலினோட அந்த இடைவெளி, ரெண்டு முட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி குறைவா இருக்குன்ற அர்த்தம். இன்கேஸ் சில பேஷண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சைடா வந்து ரொம்ப கேப்பே இல்லாம ஆயிடுச்சுன்னா அவங்களால கால் வந்து இந்த அளவுக்கு சேர்த்த முடியாது, இவங்க சேர்த்துற மாதிரி அவங்களோட கால் வந்து எப்பவுமே இந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உள் பக்கமா கேப் இல்லாம இருந்துச்சுன்னா அவங்க முட்டி ரெண்டும் ஒட்டிட்டு இருக்கும், கால் ரெண்டும் விரிஞ்ச மாதிரி இருக்கும், இப்படி சேர்த்து அவங்களால வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் வரும். பட் ஆனா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வரும்போது ஒரு கால் வந்து நடக்கும் போது நொண்டி நொண்டி நடந்து வந்தாங்க வலினால. இப்போ அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டுக்கலாம். அம்மா வலி உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லைங்க. எவ்வளோ நாளாக இந்த வலி இருக்கு? 4 வருஷமா இருந்துச்சு. 4 வருஷமா இருக்கு.
இயற்கையான முறையிலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாலே அது சரியாகும். இதுக்கு வந்து நம்ம வீட்டுல இருந்து என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வலி இருக்கும் போது கண்டிப்பா மக்களே ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் கொடுக்காம நீங்க கிச்சன்ல 2 மணி நேரம் வேலை செய்றீங்கன்னா கண்டிப்பா முட்டுல வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாகும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, லைட்டா வந்து வீட்டுல வந்து சுடு தண்ணி ஊத்தி அந்த இடத்துல வந்து ஒத்திரம் கொடுக்கறதுக்கு பாருங்க. அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகும், வீக்கம் குறைய குறைய வலியும் உங்களுக்கு சப்சைட் ஆகும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உடற்பயிற்சி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறமா உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம். டெய்லியும் வந்து இந்த சுகர் அதிகமாக, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணோம்னா உடலில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸினுடைய அளவை வந்து குறைவாக்கிடும். அப்போ எலும்பு அதிகமாக வந்து வீக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற பொருட்களை, மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கணும். சுகரு, அரிசி இந்த மாதிரி பொருட்களை வந்து ரொம்ப நம்ம குறைவான அளவுல எடுத்துக்கிறது தான் நமக்கு ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய, நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் எல்லாமே நிறைய எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து பால் எடுத்துக்கிட்டா வந்து கால்சியம் நிறைய கிடைக்கும் அப்படின்ற பேர்ல வந்து பால் அதிகமா குடிச்சு குடிச்சு அவங்களே வெயிட் கெயின் ஆயிடுவாங்க. பால்ல வந்து மாட்டினுடைய பால்ல 70% வந்து கொழுப்பு தான் இருக்கு, 30% மட்டும்தான் நியூட்ரிஷன் இருக்கு. இதுவே பிரண்டை இல்லைன்னா வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரையில எல்லாம் பாத்தீங்கன்னா, பச்சை காய்கறியில கீரை வகைகள்ல பாத்தீங்கன்னா அதிக அளவு கால்சியம் இருக்கு. ஸோ பால் தான் எடுத்துக்கணும்ன்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம பால் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து குடல்ல போய் செரிமானம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் டைம் எடுக்கும். ஸோ எளிமையா செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி முட்டு வலி வரவங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு 40 above இருக்கும். ஸோ 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஜென்ரலாவே வந்து உடல்ல வந்து உணவு செரிக்கக்கூடிய தன்மை வந்து குறைவா இருக்கும். அதுல ஹெவியா இந்த டைஜஷன் ஆக முடியாத பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து நமக்கு அப்சர்வ் ஆகிறது ரொம்பவே குறைவா இருக்கும். சோ அதனால வந்து கீரை வகைகளை நிறைய சேர்த்துக்கங்க. அதுலயும் முடக்கத்தான் முருங்கைக்கீரை வந்து வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடக்கத்தான் கீரையில தோசை பிளஸ் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய எடுத்துக்கங்க. ஸோ அது வந்து உடலுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது தானிய வகைகளில் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது, எலும்புக்கு நல்ல ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து. உளுந்தை வந்து களி மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரியோ அதிக அளவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உணவே மருந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் இணைஞ்சிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் உடைய லிங்க் இருக்கு. தேங்க்யூ சோ மச்.